நம்ம சுவிசேஷம் நாலு சுவிசேஷம் இருக்குது. நான் படிக்கும் போது அதில் வந்து முரண்பாடான விஷயங்கள் பார்க்குறோம். நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சில விஷயங்களையும், பவுல் சொல்லுகிற விஷயங்களையும், நம்ம யாக்கோபு சொல்லுகிற விஷயங்களையும், யோவான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு ஒன்றா சேர்க்கறதுக்கு கஷ்டப்படுவோம். இப்போ பாருங்களேன், மத்தேயு 5:19 ஒரு வசனம் இருக்குது, ஒருவன் ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்க வேண்டும். சிறியதாக தோன்றும் கட்டளையை கூட கடைபிடிக்க வேண்டும். கட்டளைகள் ஏதேனும் ஒன்றை நான் கடைபிடிக்காமல் மற்றவர்களையும் அதை கடைபிடிக்க வேண்டாம் என்று கூறுகிறவன் பரலோகத்தில் கடைசி ஆளாக இருப்பான். ஆனால் கட்டளைகளை கடைபிடித்து மற்றவர்களையும் கடைபிடிக்க சொல்கிறவன் பரலோகத்தில் மகத்தான இடத்தை பெறுவான். இது யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க ரொம்ப இதை பற்றி, ஏன்னா பயப்படுறாங்க. இதை சொன்னோம்னா இந்த பிரச்சனையாகி போயிருமோ, கிறிஸ்தவ மதத்துக்கு இப்படி பண்ண முடியாதே, ஆனால் தெரியாதனமாக இயேசுசாமி செஞ்சு வச்சுட்டாரு, இப்படி பிரச்சனை இருக்குது. நான் ஒரு வசனமாக படிச்சுட்டு போகிறேன், ஒரு வசனமாக பிரசங்கம் பண்ணிட்டு வர்றேன். இந்த மலை பிரசங்கத்தில் அதில் மற்ற 5:19 இந்த வசனம் வரும்போது இதை நான் ஸ்கிப் பண்ண விரும்பலை. இது என்னன்னு பார்க்கணும். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில்னா, நம்ம இந்த பழையார்பன் கட்டளையெல்லாம் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ மறுபடியும் பிறந்துச்சின்னா நீ பரலோகத்தின் புத்திரன் ஆயிடுற, அதில் கட்டளைகள்லாம் உனக்கு கிடையாது. நம்ம விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்படுறோம், கிரியையினால இல்லைன்னு சொல்லி 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 கட்டளைகளை எதையும் நமக்கு சொல்லி கொடுக்குறது இவங்க. இது செய்யணும்னு சொல்லலை. ஒரு காலத்தில் நான்லாம் பிறந்த சமயத்தில் ஒரு 1950ஸ்லாம் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வு நாள்னு ஆதரிப்பேன். அது ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க அன்றைக்கி. அதை ரொம்ப அது ஒரு பரிசுத்தமான நாளாக வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பாலாம் அப்படி தான் பண்ணாங்க. விளையாட போக முடியாது, சினிமாவுக்கு போக முடியாது, செய்ய முடியாது, செய்ய முடியாது, பாடங்கள் படிக்க முடியாது. அன்றைக்கி எங்கள் அண்ணெல்லாம் ஒரு மேட்ச் விளையாட வேண்டிருச்சு, விளையாட முடியல அன்றைக்கி, அப்பா விட மாட்டேன்ட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா அது ஹோலி அப்படின்னு அது நடத்தி, இப்போலாம் இல்லை, போயிடுச்சு. அப்போ கட்டளைகள் தான் என்ன? அந்த 18:17 வாசிங்கன்னா, மற்ற 5:17-18 அவர் சொல்கிறார், மோசேயின் கட்டளைகளையும் தீர்க்கதரிசிகளின் போதனைகளையும் அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள் சொல்கிறார். அப்போ இயேசுசாமி ரொம்ப கிளியர் கட்டாக என்ன சொல்கிறாரு, கட்டளையில் அழிக்க நான் வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 19 என்ன சொல்கிறாரு, கட்டளை கடைபிடிங்கன்றாரு. ஸோ அவர் நிறைவேற்றுவார்னு உடனே சொல்லிட்டாங்க. இயேசுசாமி சிலுவையில் அரைஞ்சதுனாலையும் உயிர் தெழுதுனாலையும் நம்ம எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அப்படி இருக்காது, அப்படி கிடையாது. அப்படின்னா கொலை செய்யலாமா, நீ போய் சொல்லலாமா, நீ விபச்சாரம் பண்ணலாமா, கிறிஸ்தவனால் பண்ணக்கூடாது, ரைட்டாக அதுவும் சொல்லித்தர்றாங்கல்ல. ஆனால் அதே சமயத்தில் கட்டளையில் இதுதான் கட்டளை, 10 கட்டளையில் எடுத்திங்கன்னா ஓய்வு நாள் அது மட்டும்தான் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்கிறான். அதையும் செய்யறது என்ன தப்பு? இப்போ நம்ம கட்டளைகள்னு வரும்போது பிரச்சனை வரத்தான் செய்தீங்க. இப்போ எந்த கட்டளையை செய்ய சொல்கிறாரு, எந்த கட்டளையை செய்ய வேணாம்னு சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்கணும்ன்ற. இதில் வந்து எக்ஸப்ஷன் அவர் கொடுக்கல, நம்ம எக்ஸப்ஷன் பண்ணிக்கிட்டோம் கிறிஸ்டியன் சர்ச்சில். ரோமரையும் எபிரேயரையும் இந்த மாதிரி சில விஷயங்கள், சில புஸ்தகங்களை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், கிரியையெல்லாம் ரட்சிக்கப்படாதனால நான் கிரியை செய்ய வேண்டியதில் ரட்சிக்கப்படுறதுக்கு. சரி, அப்போ நீ தருதலையே தெரிய போறியா? கட்டளையில் நீ செய்கிறது கஷ்டமியா அப்படின்னு சொல்லணும்னா என்ன கஷ்டம் இருக்குது? இதில் செய்யாத என்ன செய்யாமல் இருக்கணும், கீழ்ப்படிதல் தானே இது. அப்போ இயேசுசாமி ஏன் சொல்கிறாரு ஒவ்வொரு கட்டளையும் கடைபிடிங்க? நல்லா வாசிங்க இந்த வசனத்தை, ஒவ்வொரு கட்டளையும் கடைபிடிக்க வேண்டும். சின்னதுன்னு சொல்லக்கூடாது, பெருசுன்னு சொல்லக்கூடாது. சிலவன் சின்னதுன்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறானா, அதை இவனும் செய்கிறதில்ல, செய்யாதீங்கன்னு வேறு சொல்லி கொடுக்குறான்னு போடுறார். அவனுக்கு வந்து பரலோகத்தில் இடம் இருக்குமா, ஆனால் கடைசி ஆளாக இருப்பானா. ஆனால் கட்டளையில் எல்லாம் கடைப்பிடிச்சி மற்றவனுக்கு அப்படி டீச் பண்ணேன் நான் எனக்கு வந்து மகத்தான இடம் கிடைக்குமா? அப்போ பரலோகத்துலேயும் ஏதோ ரேங்க் சிஸ்டம் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். என்னையா குழப்பிற நீ? நான் குழப்பில், நான் வாசிக்கிறேன், நான் பைபிளை பூரா வாசிக்கணும்னு ஆசைப்பட்றவன். ஒவ்வொரு வசனத்தையும் அதை பற்றி என்னான்னு விளக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்றவன். விளக்கி சொல்லும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் வருது, கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆர் தேர், இந்த சென்ஸ் ஆஃப் ஒத்து வர மாட்டேங்குது. ரோமர் 3:23 ஒத்து வர மாட்டேங்குது, இங்கே எபிரேயர் பூரா ஒத்து வர மாட்டேங்குது. கட்டளையில் வேணான்றாங்க எபிரேயரில், இங்கே ஏசாமி சொல்கிறார் நீ பண்ணி ஆகணும்ன்றார். பழைய ஏற்பாடில் பல விஷயங்கள் நமக்கு வந்து நல்லா இருக்குது. இப்போ வரங்களை யோசுவா 1:7 எடுங்க, ஆனால் நீயும் மற்றொரு காரியத்தில் உறுதியோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். மோசேக்கு அப்புறம் யோசுவா எடுக்கிறான் லீடர்ஷிப். எனது ஊழியக்காரனாய மோசே உனக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு கண்டிப்பாக நீ கீழ்ப்படிய வேண்டும். நீ அவற்றை சரியாக பின்பற்றினால் நீ செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றி அடைவாய்.
இந்த வெற்றி நீ சந்தோஷமாக ப்ராஸ்பரஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா கட்டளையிலும் கீழ்ப்படியணும்னு யோசுவாக்கு ஆண்டவர் சொல்கிறார். இதைத்தான் ஏசாமிங்க சொல்கிறார், எல்லா கட்டளையும் நீ கீழ்ப்படியணும். இந்த 5:17-21 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான பாத்து இது. இப்போது இதில் சொல்கிறாங்க சுவிசேஷங்கள் 4 நமக்கு கிடையாது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 வரைக்கும் நமக்கு கிடையாது. அதெல்லாம் யூத மக்களுக்கு ஏசாமி பிரசங்கம் பண்ணதுன்னு சிலர் சொல்கிறாங்க. எனக்கு அது ஐ டோன்ட் அக்ரி வித் தட் நாட் என்டைர்லி. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஹெசிடண்ட்டாக இருக்கேன் அதுக்கு. நான் தயங்குகிறேன் அப்படி சொல்கிறதுக்கு. அப்படின்னா நம்ம ஏசுசாமியை பற்றியே படிக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது இல்லை, அந்த பேஸுக்கு ஹாஸ்பல்ஸ் இல்லைன்னா உனக்கு கிறிஸ்டியானிட்டே கிடையாது. ஏசுசாமி சொன்னதை வச்சு தானே சொன்னி, பவுல் சொன்னதை சொல்லணும் சொல்லணும்னா அப்புறம் ஏசுசாமி கிறிஸ்டியானிட்டியுடைய ஃபவுண்டரா பவுலா இல்லையா? இப்போ பவுல் வந்து இதெல்லாம் சொல்லிட்டார், அதனால் ஏசுசாமி சொன்னதை நம்ம படிக்க வேணான்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்காங்க. இன்னைக்கு பேரெலாம் சொல்ல விரும்பலை. நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, எல்லாமே கிறிஸ்து நமக்காக நிறைவேற்றி விட்டார், அதுதான் அந்த வசனம் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்குது. ஆனால் ஏசாமி கிளியர் கட்டாக சொல்கிறார், பவுல் கூட சொல்கிறார், எல்லாத்துலேயுமே பவுல் சொல்கிறார் இது போகிற செய்யணும் அப்படின்றார். பவுல் ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காரு, அதில் இதுக்கு மேலே இருக்குது, கட்டளைகளுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம கட்டளையிலே செய்யக்கூடாது, நல்லவங்களாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அகெயின்ஸ்ட் சைடு போயிட்டுருக்க மாதிரி இருக்கு எனக்கு கிறிஸ்தவ மதத்தில். இன்றைக்கி புது ஃபேஷனபிள் அபிஷேகம்ன்றான், அவன் ஹீலிங்ன்றான், கீழே விழுகிறாங்க, என்ன நம்ம பண்ணுறானு டான்ஸ் ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, இது கிறிஸ்தவம் ஆகிட்டுருக்குது இன்றைக்கி. ஏங்க நான் ஒன்றும் சொல்லலை வேண்டான்னு. ஆனால் அதே சமயம் இந்த சைடையும் பாருங்கள், கீழ்ப்படியை பாருங்கள். சொசைட்டியில் சமுதாயத்தில் உங்களுக்கு என்ன பேர் இருக்குது? நீங்கள் நல்லவன் பேர் எடுக்கிறீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறாய் இல்லையா, உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறாய். உப்பும் ஒளியும் அவ்வளோ பிரயோஜனம் பீப்புளுக்கு, ஒளி இல்லைன்னா டார்க்னஸ்ஸு. அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய நற்கிரியைகளை, நீ செய்கிற நல்ல காரியங்களை மக்கள் பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தணுன்றார். நற்களை பார்த்தா தான் மகிமைப்படுத்த முடியுன்றார். இவங்க நற்களை செய்கிறத பற்றியே இன்றைக்கி வாரம் பேசுகிறது இல்லை. கோயிலுக்கு போகிறத பற்றியும், இந்த மீட்டிங்களுக்கு ஓடுறத பற்றியும், இந்த ஊழியக்கார மீட்டிங் நான் போடுறேன், அந்த பாட்டை போடுறேன், இந்த ஆளுடைய பாட்டை வச்சுருக்கேன், நான் கோ துதிக்கிறேன் துதிக்கிறேன் அல்ல வேண்டு தெரியும். வேதாந்த படிங்க, நல்லா படிங்க, அப்படி சொல்லலை. அது பூரா நீங்கள் துதிக்கணும் கர்த்தரை, கர்த்தரை நல்ல மனசோட துதிங்க. சுவா கூடத்தில் கோயந்த போட்டு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் 4 பேருக்கு உபயோகமாக இல்லைன்னா உன்னை தூர போட்டுருவேன், தூக்கி போட்டுருவேன். உப்பு பிரயோஜனம் இல்லைன்னா சாரம் மட்டும் போச்சுன்னா தூக்கி எரிஞ்சு அதை மிதிக்கணும்ன்றார். மிதிக்கத்தான் லாய்க்குது. இப்போ அப்போ நம்ம சும்மா துதிச்சுக்கிட்டு மீட்டிங்கில் போயிட்டு பைபிளை தூக்கிட்டு நான் பல வார்த்தையை பேசுகிறேன், நான் இது அபிஷேகம் பண்ணுறேன், இத்தனை பேருக்கு ஊழியம் பண்ணுறேன், அதுக்கு இது நேர்த்தியாக உளறிட்டு இருந்தீங்கன்னா பூரா குப்பை. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது தான் நீங்கள் பிரயோஜனமாகறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கட்டளைகளில் முக்கியமான கட்டளை என்னென்னா, உன்னை போல் பிறனையும் நேசி. அதை ஒன்று செஞ்சு விட்டேன்னு வச்சுக்கோ, கத்தரையும் அதையும் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, கத்தரை நேசி பிறனை நேசி, எல்லா கட்டளையும் செஞ்சுட்டே. அதனால் கட்டளையில் நீ யோசிச்சுட்டு போய் ஒவ்வொன்றா போய் நீ செஞ்சுனா ஆச்சியில்லைன்னு ஏசாமி என்ன சொன்னார், கத்தரை நேசி, நீ முழு இருதயத்தோடு நேசிக்கணும், உன்னுடைய அயலானனை நேசி, அவனுக்கு வேண்டியதை செய்யணும், அவனுக்கு நீடு இருந்தால் அவனுக்கு பாரு. ஏழையில் இருந்தாங்கன்னா அவனுக்கு கொடுக்க பழகுங்க, உங்கள் துணிமணியில் கொடுத்து பழகுங்க, சாப்பாடை கொடுத்து பழகுங்க, உங்களுக்கு என்னென்ன இருக்கோ ஷேர் பண்ணி பழகுங்க, அவங்கள முன்னு கொண்டு பாருங்கள், அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் போய் தீருங்க. நிறைய பேருக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சால் தான் கிறிஸ்தவ மதம், அப்போ தான் மற்றவங்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீங்க. உங்களுக்கு போற்றுறதுக்காக இல்லை, அப்போ தான் கடவுளுக்கே உங்கள் மேலே ஆசை வரும். ஏன்னா கடவுள் பிடிச்ச மற்ற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும், சரிங்களா? கட்டளையில் கீழ்ப்படி ரொம்ப சிம்பிள், உன்னை போல் பிறனை நேசிக்கிறேன். வீடு சேர்க்குமே.